ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வேறு லெவலுக்கான கூலான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கடை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேர்டு காட்டுறேன், முடிஞ்சால் அதை கண்டுபிடிங்க. கண்டிப்பாக எல்லோரும் அந்த வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எதனாலனா, நம்ம பிரெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டைம் ஒரு விஷயம் பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா அது தப்பாகவே இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு கேபிலிட்டி இருக்கான். உங்ககிட்ட வேறு ஒன்று சொல்லட்டா, நாம் எப்போவும் சாப்பிட்ற ஃபுட்டில் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்க ஃபுட் கன்சியூம் பண்ணுறது மூலயமா நமக்கு ஐக்யூ லெவல் 14% வரைக்கும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. வெல், ஆக்சுவலாக இது சொல்ல போகணுன்னா வேறு லெவல் விஷயம். நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாகவும் இமேஜினேட்டிவான பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல குட் ஸ்லீப்போட ரிலாக்ஸாக தூங்கி எழுந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்முழிச்சு ஐடியாவை யோசிக்கிறதை விட நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம மைண்ட்னால் பல க்ரியேட்டிவான மற்றும் இன்ஸ்பைரிங்கான புதுசு புதுசான நிறைய விஷயத்த நம்ம மைண்ட்னால் யோசிக்க முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எப்போ எது பண்ணணுன்னாலும் க்ரியேட்டிவாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் தூங்கி எழுந்து பண்ணுங்கள். நாம் எப்போவும் நம்மளை சுற்றி ஹாப்பியாகவும் ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோன்னா நம்ம எப்போவாவது டிப்ரெஷனோடவும் சேட் தாட்ஸ்லேயும் இருந்தால் கூட நாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலயமா அது எல்லாம் மறந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா. இன்னமும் சொல்ல போகணுன்னா, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலயமா உங்களால் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து 25% வரைக்கும் அதிகமான ஹாப்பினஸோடு உங்களால் இருக்க முடியும்ன்ட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஹே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம கடையிலேருந்து வாங்குகிற ஆப்பிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து அப்பப்போ பறித்த ஆப்பிள் தானே வாங்குவோம். ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா, ஒரு ஆப்பிளில் மரத்துலேருந்து பறித்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரும் ஏரும் கெட்டு போகாமல் இருக்க தேவையான ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது மூலிமா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஒரு ஆப்பிளை வச்சுருக்க முடியுமா? நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸில் ஆல்ஃபபெட்ஸில் A to Z வரைக்கும் இருக்குது. இதில் இசட்டுங்கிற ஒரு லெட்ரு மட்டும் எங்கேயும் அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு அந்த ஒரு லெட்டரை தூக்கிட்டாராம் ரோமன் நாட்டை சேர்ந்த கிளசரியஸ் தக்கஸுங்கிறவர். அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் கழித்து தான் இசட்டுங்கிற லெட்டரை யூஸ் பண்ணாமல் நிறைய வச்சு ஆட் பண்ண முடியலன்ட்டு மறுபடியும் இசட்டுங்கிற லெட்டரை ஆல்பபெட்ஸில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.